வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையில் வறுத்து பொடி பண்ணி நம்ம கத்திரிக்காய் சாதம் ரெடி பண்ண போகிறோங்க. இதை நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். கூடவே நம்ம வந்து சட்னியும் ரெடி பண்ண போகிறோங்க. இந்த சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடலைப்பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், அடுப்பு சிம்லியே வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம தனித்தனியாக தாங்க வறுத்தெடுத்துக்க போகிறோம். கலர் மாறிடுச்சு, நல்லா மனமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம தனித்தனியாக தாங்க வறுத்தெடுத்துக்கிறோம், ஏன்னா வறுபடுறதுக்கு ஒவ்வொரு பொருட்களும் டைம் வித்தியாசப்படும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா மனம் வர வரையில் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கொத்தமல்லி விதை 4 டேபிள்ஸ்பூன். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பட்டை 2 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க, இதை உடச்சிட்டு சேர்த்திக்கோங்க. கிராம்பு 15, ஜாதிப்பத்திரி 1, ஏலக்காய் 3. இதையும் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்திக்கிறோம் அப்படின்னா வரமிளகாயை வறுத்தெடுக்க போகிறோம், நெடி வராமல் இருக்கிறதுக்காக. எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்திக்கலாம். காரமான மிளகாய் 10 எடுத்திருக்கேன். கலருக்கு இந்த மிளகாய் எடுத்துருக்குறேங்க, 20 மிளகாய். இந்த மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாயை நம்ம வாணலியில் சேர்த்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக துருவி வச்சுருக்க தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன். தேங்காயை நம்ம வந்து கடைசியாக தாங்க வறுத்தெடுத்துக்கிறோம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஈரப்பதம் போகிற வரையிலும் வறுத்தெடுத்துக்கலாம். உங்ககிட்ட காஞ்ச தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதெல்லாம் ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துட்டு பொட்டுக்கடலை 1/2 கப்பு, துருவி வச்சிருக்க தேங்காய் 1/2 கப்பு, 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக புளி, 1/2 கப்பு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு திருப்பியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தாளித்ததை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னியில் சேர்த்திடலாம். இந்த சட்னி கத்திரிக்காய் சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் சாதத்தை ஆல்ரெடி வடித்து எடுத்து வச்சுருந்தேன், இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். எப்பவுமே சாதம் கிளறும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடாக சேர்த்தி சாதம் கிளறினீங்க அப்படின்னா குழைவாக போயிடும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்தி கிளறும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க சாதம். அடுத்ததாக பெரிய மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எல்லா பொருட்களையும் சேர்த்திடலாம். மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். கத்திரிக்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா அருமையாக இருக்குங்க.
இப்போ இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பில்லை, பிரியாணி இலை 1 பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் 3 உடச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் நான் 4 எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். எப்பவுமே நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பச்சைப்பட்டாணி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு பச்சைப்பட்டாணி சேர்த்துனிங்கன்னா அருமையாக இருக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பச்சைப்பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி வந்து நான் நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. இப்போ இதை சேர்த்திடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்திடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்திக்கிறேன். கலக்கி விட்டுக்கலாம். டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். திருப்பி ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காயில் மசாலா நல்லா இறங்கும். நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம வந்து ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கத்திரிக்காயை வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துனோம். இப்போ புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாதத்தை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாதத்தை சேர்த்திக்கணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. திருப்பியும் மீதி இருக்கிற சாதத்தை சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்திருக்கோம். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளவு தாங்க சூப்பரான சுவையில் கத்திரிக்காய் சாதமும் கூடவே தொட்டுக்க சட்னியும் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. Bye-bye, friends.